கள்ளிடைக்குறிச்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றம். நெல்லை மாவட்டம் கள்ளிடைக்குறிச்சியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. கள்ளிடைக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வாய்க்கால் பாலம் வரை மெயின் ரோட்டில் போக்குவரத்திற்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த அனைத்து கட்டிடங்களும் நெடுஞ்சாலை துறையினரால் JCP மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் கிறிஸ்டோபர், உதவி பொறியாளர் அல்பின் அஷ்மிதா, சாலை ஆய்வாளர் வெள்ளத்துறை மைக்கேல், அம்பை வட்டாட்சியர் வெங்கட்ராமன், வருவாய்த்துறை ஆய்வாளர் அழகு மாரியப்பன், கிராம நிர்வாக அதிகாரி உத்தாண்டசாமி, தலைமை நில அளவையாளர் ராஜலட்சுமி, உதவி நில அளவையாளர் ராஜா முன்னிலையில் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு பகுதிகளை JCP மூலம் அகற்றினர். கள்ளிடைக்குறிச்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகேசன் பாதுகாப்பு அளித்தார் மற்றும் சாலை பணியாளர்கள் காவலர்கள் உடனிருந்தனர். மேலும் வியாபாரிகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அரசு மேற்கொண்ட ஊரடங்கால் பொருளாதாரத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் தற்போது தீபாவளி பண்டிகை வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பணியினை தள்ளி வைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனாலும் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் பணி நீதிமன்ற உத்தரவு என்பதால் மாற்றியமைக்க முடியாத சூழ்நிலை. நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்டெடுத்தனா்.